அதிகாரத்தை நம்ம கைப்பற்றதுக்கான தூரம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தூரத்தை பத்தி நீங்க கொலைப்படுறீங்க. நோக்கத்தை ஒரு நிமிஷம் இருங்க. நோக்கம்தான் முக்கியம், நோக்கம்தான் முக்கியம். நான் என் பாதையில், என் பயண பாதையில் தெளிவாக இருக்கேனா, என் பயணத்தில் உறுதியாக இருக்கிறேனா, அதான் நீங்கள் பார்க்கணும். தூரம் எவ்வளோ இருந்தால் நீங்கள் நானே கவலைப்படல, நீங்கள் கவலைப்படுறீங்க. என் தூரத்தை எதிரிகள் என்னும் நான் யாரை எதிர்க்கிறேனோ அவர்கள் வந்து குறைச்சி கொண்டே வர்றார்கள். அது ரொம்ப ஏ வாடா, அவ்வளோதாண்டா வாடா, கடலே கடந்து கடந்துட்டேடா, கரதாண்டா இருக்குன்னு சொல்கிறத அவங்க தான் சொல்கிறாங்க. அவர் நிரபராதி இல்லைன்னு சொல்ற அவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லணும். அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் வந்து குஜராத் கலவரத்தில் எந்த தொடர்பும் இல்லை, சம்மந்தம் இல்லைன்னு நீதிமன்றம், இதே நாட்டின் உயர்ந்த நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை அவர் எப்படி பார்க்குறாரு? நான் ஒரு கேள்வி எழுப்புகிறேன் உங்ககிட்ட, உங்ககிட்டே கேட்குறேன், உங்கள் வாயிலாக அவங்க எல்லாத்தையும் கேட்குறேன். ஒரு மாநிலத்தின் முதல்வர், அந்த மாநிலத்தின் முதல்வருக்கு தெரியாமல், என சட்டம் ஒழுங்கு காவல்துறை அவர்கிட்ட தான் இருக்கும், அவருக்கு தெரியாமல் பல மாதங்கள் கலவரம் நடந்துருமா? வயிற்றை கீறி குழந்தையை தூக்கி நெருப்பில் எரிக்கிறதெல்லாம் சாத்தியப்பட்டுருமா? பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்களை கொன்றுவிச்சது அவருக்கும் அமித்ஷாவுக்கும் தெரியாமல் நடந்துருச்சா? நீங்கள் சொல்லுங்கள். சொந்த மாநிலத்துக்கு இஸ்லாமிய மக்களை அகதி முகாமில் அடைச்சதெல்லாம் அவருக்கு தெரியாமல் நடந்துருச்சா? ஆனால் அப்படி ஒரு தீர்ப்பு வந்துச்சு, அவங்களுக்கு இந்த கலவரத்துக்கும் தொடர்பு இல்லைன்னு அந்த தீர்ப்பை பெருமக்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறீங்க? அவங்க நிரபராதின்னு விடுதலை செஞ்சா நிரபராதி, என் தம்பி விடுதலை செஞ்சா அவன் நிரபராதி இல்லை குற்றவாளியா? இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? அகதிகள் முகாம் இல்லது, சிறப்பு முகாம். அதான் நீங்க அதுக்கு வந்து பல முறை நான் வலியுறுத்தி பேசிட்டேன், நான் பல முறை அறிக்கை கொடுத்துட்டேன். அதை முதல்வர் வந்து கண்டுகொள்றதா இல்லை. முதல்ல நீங்க இதன் தொடக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். கியூ பிரான்ச்சின் ஒன்றும் சிறப்பு முகாம்னு ஒன்றும் உருவாக்கப்பட்டது எங்களுக்காக தான், அது குறிப்பாக ஈழ தமிழ் சொந்தங்களுக்கு தான். உருவாக்கிய பெருந்தகை ஐயா கலைஞர் அவர்கள் தான். அதை அவருக்கு உருவாக்குறது நீங்களாவது மூடுங்கம்மானா அந்த அம்மாட்ட அவங்க இருக்கும்போதும் நாங்கள் முறையிட்டு பார்த்தா நடக்கலை. இதை விடுங்க, இவங்க இவர் வரும்போதாவது இதை நீங்கள் சொல்கிறோம். நீங்கள் வந்து ஈழத்தமிழ் மக்களுக்கு நாங்கள் அதை செய்கிறது எதையும் செய்யணும். முதல்ல இந்த சிறப்பு முகாம்ங்கிற சித்திரவதை முகாமை மூடுங்க, கியூ பிரான்ச கலைங்கிறோம். இது உங் இப்போவும் நான் அந்த கோரிக்கை வைக்கிறேன், நீங்கள் தயவு செய்து செய்யுங்கிறோம். அதை வந்து நீங்கள் ஒன்று எந்த குற்றம் செஞ்சிட்டாங்கன்னு நீங்கள் இவங்களை சித்தரை செய்ய, இலங்கை செய்தி சிங்களம் சிறைக்குள்ளே நாங்கள் முகாம்கள் அடைக்கப்பட்டு வதைப்படுறதுக்கு இணையாக நீங்களும் ஒரு வதையை தான் நடத்தி கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் விடுங்க, அவங்களையும் அந்த முகாமிலே வச்சு நீங்கள் பாதுகாக்க முடியாதா? இதே கிப்ராஞ்சி வச்சு நீங்கள் கண்காணிக்க முடியாது, கண்காணிக்கலாம், கண்காணிக்கலாம்ல. எதுக்கு இப்படி பிரித்து பிரித்து அடைக்கிறீங்க? நீங்கள் அங்கே வாழ வழி இல்லை, பொருளாதார நெருக்கடியில் அங்கே வாழ வழி இல்லாமல் நமது குடும்பம் நமது மக்கள் வெளியேறி வராங்க. அம்மாவே ஒரு சிறையிலும் அப்பாவே ஒரு சிறையிலும் குழந்தைகளை தூக்கொண்டே அகதி முகாமிலே அடைக்கிறீங்க. ஏன் இந்த அகதி முகாமில் அடைச்சிருங்கன்னு கேட்டால் அவங்க உறவினர் அங்கே இருக்காங்கன்னா, அவங்க இந்த குழந்தைகளுக்கு உறவினர்னு உங்களுக்கு யார் சொன்னது? யார் சொன்னது? குழந்தையில வைக்கிற மாதிரி இவங்களே அந்த முகாம் வச்சு உங்களால் பாதுகாக்க முடியாதா? என்ன மானுட பற்று, என்ன தமிழினத்தின் மீது பற்று? ஆனால் நாங்கள் வந்தால் ஈழத் தமிழர்களுக்கு அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கே நாடகமாக தெரியலையா? இந்த சிறப்பு முகாமால் நீங்கள் சாதித்தது என்ன? இதுவரை ஈழத்தமிழ் மக்கள் இங்கே வந்து ராஜீவ்காந்தி கொல் மரணத்தை விடுங்க, இங்கே ஏதாவது ஒரு சிறு குற்ற செயலில் ஈடுபட்டாங்க, அசம்பாவிதம் செஞ்சாங்க, வன்முறையில் ஈடுபட்டாங்க சொல்லுங்கள். 31 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு சொல்லுங்கள் நீங்கள். ஆனால் சென்னையில் மட்டும் தலைநகரில் மட்டும் 20 நாளில் 18 கொலை விழுந்திருக்கு, இதையெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க? இந்த சிறப்பு முகாமில் சித்திரவதை அனுபவிக்கிற அளவுக்கு, இந்த வதை முகாமில் கொடுமைப்படுத்துகிற அளவுக்கு அவர்கள் செஞ்ச குற்றத்தை சொல்லுங்கள். அதனால தான் தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கும், நாடு வந்து சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும் பேசுறது எப்படியா இருக்கிறது? 25 MPக்களை உள்ள போவாங்கன்னு சொல்லி பாஜக சார் உள்ள போவாங்க அண்ணாமலை சொல்லியிருக்காரு. நீங்கள் மொத்தத்தையும் கூட எடுத்துகிட்டு போங்க பெருமக்களே, அது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்துக்கிட்டு போய் என்ன கிழிச்சிங்கங்க தானே கேள்வி. 8 ஆண்டு ஆயிடுச்சு, ஒரு தடவை என்னை மாதிரி இவ்வளோ நேரம் நான் உங்களோட இன்னும் பேசுகிறேன்ல, ஒரு தடவை பிரதமரை உங்களை மாதிரி ஊடகவியலால் சந்திக்க சொல்லுங்கள், சந்திக்க சொல்லுங்கள். நீங்கள் ஊழல் லஞ்சத்தை பேசுகிறாங்க, சரி ஊழல் லஞ்சத்தை, ஊழல் லஞ்சம் நிர்வாக சீர்கேடு பிறந்தகையே, ஊழல் சீர்வாடு, ஒரு நேர்மையான ஒரு அதுக்கு சீர்கேடு. ஒரு நேர்மையான வந்து ஆட்சிக்கு உட்கார்ந்தா ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சிடலாம், ஆனால் வழக்கொள்ள எப்படி பண்ணுவேன்? நீ மணலை பூரா அள்ளி வித்துட்டா என் 6 செத்து போச்சு, மலையை எம் மணல் மலை மணல் எம் சாண்டுன்னு 100 அள்ளிக்கிட்டு போயிட்டுருக்க, உன்னால் உருவாக்க முடியுமா மலையை? உன்னால் மணலை உருவாக்க முடியுமா உங்களால்?
இந்த மலையும் மணலும் எனக்கானதா உங்களுக்கானதா? இயற்கையின் அருங்கொடை பெருங்கொடை வருங்கால வருங்கால தலைமுறைக்கான சொத்து அது அவர்களுடைய உடமை இல்லையா? அதை நொறுக்கி உன்னை யார் காசாக்க சொன்னது? அதை கண்டித்து இந்த பாரதிய ஜனதா, இந்த காங்கிரஸ், இந்த இரண்டு இந்த திராவிட கட்சிகள் அதிமுக திமுக, ஏன்னா நீங்கள் தான் வெட்டி விற்கிறீங்க. அதை பேசலையே, அதை எந்த கொம்ப வந்தாலும் மலையை உருவாக்க முடியாது, மணலை உருவாக்க முடியாது, அதை பேச மாட்டேங்கிறீங்க. லஞ்சம் ஊழல் என்ன, நீங்கள் ரபேலில் போர்மானத்தில் ஊழல் நினச்சி அதை பேசுங்க. அந்த உயர்ச்ச நீதிமன்றம் அந்த கோப்புகளை கேட்டபோது பாதுகாப்பு அமைச்சகத்திலேயே அது தொலைஞ்சு போச்சுன்னு சொன்ன பிறந்தகை. எப்படி ஒரு ஃபைலை பாதுகாக்க முடியாத இந்த வெளியுற இந்த பாதுகாப்புத்துறை அமைச்சகம் நாட்டை எப்படி பாதுகாக்கும் சொல்லுங்க. ஆமா, 70 ஆண்டுகளாக அவங்க சிறுக சிறுக நாசம் பண்ணிட்டு இருந்தாங்க, நாங்கள் 8 ஆண்டில் முடிச்சுட்டோங்க. அதை தான் ஐயா ஸ்டாலின் ஐயா மாண்புமிகு முதல்வர்கள்னு சொன்னால் 10 ஆண்டுகளை செய்ய முடியாத, நான் 10 ஆண்டுகளை செய்ய வேண்டியதை ஒரே ஆண்டில் செஞ்சிட்டேன். 10 ஆண்டுகளாக அதிமுக அரசு செஞ்ச ஊழல் லஞ்சம் வழக்கொள்ள இருக்குல்ல, அதை ஒரே ஆண்டில் முடிச்சுட்டேங்கிறார். இன்னும் மீதி 9 ஆண்டுன்னு இருந்திருக்கு, 4 ஆண்டு இருக்குல்ல, அதில் இன்னும் 20-30 ஆண்டுகளை செய்ய வேண்டியதை முடிச்சிருவேன் பாரு. அதுதான் நடக்கும்போது 8 ஆண்டுகளை செஞ்ச ஒரு சாதனையை பட்டியல் செய்ய சொல்லுங்கள், சொல்ல சொல்லுங்கள். பணம் மதிப்பிழப்பில் சாதித்தது என்ன? ஊழல் ஒளிஞ்சு விடு, லஞ்சம் ஒளிஞ்சு விடு, நீங்கள் தீவிரவாதம் ஒளிஞ்சிருங்க, ஒளிஞ்சிருச்சா? அப்போ புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல் எப்படி நடந்துச்சு? ஓட்டு காசு கொடுத்தீல 1000 அதில் எப்படி வந்துச்சு? கள்ளப்பணம் இல்லாமல் எப்படி வந்துச்சு? நீரவ் மோடி சொல்கிறான் என்னை 500 கோடி கைமாறினதுக்கு பிறகு தான் என்னை வெளியில் விட்டாங்க பிஜேபி ஆட்சின்னு சொல்கிறாரு, அதுக்கு பதில் இருக்கா? ஒரு நல்லதை செய்ய சொல்லுங்கள். 8 ஆண்டுகளை செஞ்சோம்னு நீட்டு கியூட்டு எக்ஸிட்டு தேர்வு தேர்வு 3வகுப்புக்கு தேர்வு 5வகுப்புக்கு தேர்வு 8வகுப்புக்கு தேர்வு புதிய கல்விக் கொள்கை என்னத்தையோ ஒன்று கருமத்தை கூட்டுறாங்க நம்மளது கேட்கு. ஆனால் முதல் கையெழுத்தில் நீட் தேர்வு ரத்து பண்ணணும்னு சொன்னாங்க, இப்போ அடுத்த மாதம் நீட் தேர்வு 2வது நடக்க போய் இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் இன்னும் போடல கையெழுத்துன்னு அர்த்தம். புதிய கல்விக் கொள்கையில் நேரடியாக விவாதம் உங்களோட முடியாது, நேரடியாக பொன்முடியோட தான் நீங்கள் விவாதம் பண்ணும் அப்படின்ற மாதிரி எனக்கு அண்ணாமலை சொல்லிட்டாரு. பொன்முடியோட விவாதம் நீட் தேர்வு கொண்டு வந்தது யாரு? நான் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு மருத்துவம் போய் படிச்சுட்டு வந்தால் கூட அங்கேயும் நீட்டு தேர்வுன்னு கொண்டு வந்தது யார்? அங்கே போய் நான் படிச்சுட்டு வந்தால் இங்கே வந்து ஒரு நுழைவு தேர்வு எழுதணும், அதுக்கு 6 லட்சம் ரூபா கட்டணம்னு சொன்னது யார்? அரசு காசு கேட்குது. நான் சீனாவிலேயே ரஷ்யாவிலே போய் அல்லது பிலிப்பைன்ஸ்லேயே படிச்சுட்டு வந்தால் என் பிள்ளைகள்லாம் போய் படிக்கிறாங்கல்ல, படிச்சுட்டு வந்தால் இங்கே பணம் கட்டி மறுபடியும் தேர்வு எழுதணும். நான் என்ன கேட்குறேன், உங்கள் எல்லோரும் வாயிலாக கேட்குறேன், மருத்துவரை தேர்வு எழுதணும்ல, வழக்கறிஞர் நீதிபதியாக தேர்வு, வழக்கறிஞர் தேர்வு அப்போ நீதிபதிக்கு ஒரு தேர்வு வைக்கிறீங்கல்ல, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்திய குடிமை பணிக்கு காவல்துறை பணிக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து தேர்வு எழுதுறோம்ல, எல்லாத்துக்கும் தேர்வு இருக்குது. நான் காவலருக்கு வந்துடுறேன் அப்படினாலும் ஒரு ரிட்டர்ன் டெஸ்ட்னு ஒன்று எழுதணும், நான் உடல் தகுதியோடு வந்து மருத்துவ தகுதியோடு வந்தாலும் தேர்வு எழுதணும்ன்ற எல்லாத்துக்கும் தேர்வு எழுதுறீங்களே. ஐஏஎஸ் ஐபிஎஸ் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் துணைவேந்தர் மருத்துவக் கல்லூரியின் டீன் எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களாம் இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் நிர்வாகம் பண்ணுற தலைவன் என்ன கையில் என்ன தேர்வு எழுதுறான் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்களா? இந்த நாட்டை ஆளுகிற தலைவர்கள் தகுதியானவர்கள் தானா? உங்கள் மனச்சான்றது எல்லாத்துக்கும் தேர்வு எழுத சொல்கிறேன், நீங்கள் ஏன் தேர்வு எழுதுறதில்ல? மோடி எழுதட்டும், அமித்ஷா எழுதட்டும், ஐயா ஸ்டாலின் எழுதட்டும், எடப்பாடி ஐயா எழுதட்டும், எழுதுங்க. எத்தனை பேர் அமைச்சராகிறான்னு பார்ப்போம். ஜனநாயக ரீதினா இப்போ நாங்கள் ஜனநாயகத்தின் மக்களா இல்லையா? நான் இந்த நாட்டின் குடியா இல்லை? என்ன ஏன் வதைக்கிறேன்? எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணுறவர் வந்து என்ன அவருக்கு தகுதி வேணுமா வேணாமா? மக்களால் தேர்வு செய்யப்பட்டாங்கிறேன், தேர்வு செய்யப்பட்டாங்களா? சட்டமன்ற உறுப்பினராரு அல்லது பாராளுமன்ற உறுப்பினராரு அதிகாரத்தை செலுத்துகிற அமைச்சகத்துக்கு வரணும்னு நீ தகுதியானவனா வரணும் தேர்வு எழுது. ஏ 200 பேர் பாஸ் ஆகிட்டாங்க தேர்வில் தேர்ச்சி பெற்றான், எவன் அதில் அதிக மதிப்பெண் பெற்றிருக்கான் அவனு கூட அமைச்சகத்தை அங்கேயும் இங்கேயும் பேசாதீங்க. பேப்பர் அப்படியே நாங்கள் தேர்வு எழுதும்போது கொஸ்டின் பேப்பர் லீக் இப்போ தெரியுதா எவ்வளோ கேவலமான கட்டமைப்பு இருக்கு நாட்டிலேன்னு அவன் திருடி ஏன்னா கள்ள ஓட்டு போட்டு வர்றவன் நீ எப்படி நீ நல்லது நம்ம தேர்வு எழுதுவேன். நான் என்ன சொல்கிறேன், மாண்பு மிகு இந்த நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி எழுதட்டும். நான் திரும்ப திரும்ப அந்த கருத்தை வலியுறுத்தி ஏதோ சாதாரண ஒருத்தன் என் சொல்கிறான் அவன் பேச மதிக்கக்கூடாதுன்னு சொல்லும் மதிக்காமல் இருக்கக்கூடாது. ஏன்னா உலகத்தில் இருக்க கோட்பாடு எந்த ஒரு மாறுதலும் எந்த ஒரு கருத்தும் தத்துவமும் தனி மனிதனால் சொல்லப்பட்டது, அது பகவத்கீதை பைபிள் குரான் அதுக்கு காந்திசம் மார்க்சிசம் லெலினிசம் எல்லாமே தனி ஒரு மனிதன் சொல்லப்பட்டதான், தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுன்னு அந்த கருத்தை தள்ளி வச்சிட முடியாது. இன்னைக்கு நான் சொல்கிறேன் நாளைக்கு இல்லை சீமான் சொல்கிறது சரிதான் 4 பேருக்கு தோணும். எழுதேன் ஒரு தடவை எழுதேன் நீர் ஒரு தடவை எழுதேன். அவர் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று வருவார், இவரை தூக்கி அதிகாரம் இல்லாத போய் நீ கூட்டுறவு சொசைட்டியில் போய் வேலை பாரு, நீ டாஸ்மார்க்கு கணக்கு பாரு,
ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீ மண்டப முகாமுக்கு போ, நீ தொடர் வண்டி துறைக்கு போ. நீ யாரு? நீ தகுதி இல்லைனாலும் நான் சொல்றதை கேட்பியா? கமிஷனை கட்டாயம் கொடுப்பியா? அப்பாவை உனக்கு இங்கே போடுறேன். இது யார்? இந்த நிர்வாகத்தை சேர்ந்த யார்? இவரை துணைவேந்தரா போடுறது